அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து. பணத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இஸ்லாமிய அவர்களே, ஒரு மூமினுக்கு என்னென்ன தகுதிகள் வேணும், ஒரு மூமினாக இருக்கக்கூடியவர் அடிப்படை தகுதிகள் என்ன என்பதை சில தினங்களாக நாம் பார்த்து வருகின்றோம். அதாவது, ஒரு மூமின் பிற துன்பத்தில் இன்பம் காண மாட்டார், ஒரு மூமின் பிறரை திட்ட மாட்டார், ஒரு மூமின் பிறரை சபிக்க மாட்டார், ஒரு மூமின் கெட்ட வார்த்தைகளை பயன்படுத்த மாட்டார், ஒரு மூமின் கெட்ட செயல்களில் ஈடுபட மாட்டார். இது போன்ற தகுதிகளை பார்த்தோம். இப்பொழுது ஒரு தகுதியையும் பார்க்கலாம். ஒரு மூமின் அண்டை வீட்டாருக்கு துன்பம் தரமாட்டார். ஒரு மூமினாக இருக்கக்கூடியவர் யாருக்கும் எந்த சர்மமும் கொடுக்க மாட்டார். இது சம்பந்தமாக பல ஆயத்துக்களும் பல ஹதீஸ்களும் இருந்தாலும் ஒரு ஹதீஸை மட்டும் இப்பொழுது தெரிந்து கொள்ளலாம் இன்ஷா அல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் இரு பெண்மணிகள் சம்பந்தமாக கேட்கப்பட்டது. யார் ரசூலல்லாஹ், ஒரு பெண்மணி இரவு முழுக்க தொழுது கொண்டே இருக்கின்றாள், சதாவும் எப்பொழுதுமே பகல் நேரங்களில் நோம்பு நோட்டு கொண்டே இருக்கின்றாள், தான தர்மங்களிலும் நிறைய செய்கின்றாள், தான தர்மங்கள்லாம் நிறைய செய்து கொண்டே இருக்கின்றாள், ஆனால் தனது நாவினால் அண்டை வீட்டாருக்கு சிரமம் தருகின்றாள். இப்படிப்பட்ட பெண்ணை பற்றி சட்டம் என்ன என வினவப்பட்டது. அதற்கு நபி அவர்கள், அவள் நரக்கத்துக்கு செல்வாள். மற்றொரு பெண்மணி, யார் சொல்லலாம், இந்த பெண்மணி ஃபர்லு தொழுகையில் மட்டுமே தொழுகிறாள், ரம்ஜான் மாதத்தில் மட்டுமே நோம்பு நோற்கின்றாள், சிறிது வெண்ணெய் மட்டுமே தர்மம் செய்கின்றாள். இந்த பெண்மணி குறைவான தொழுகை, குறைவான நோன்பு, குறைவான தர்மம், ஆனால் அவள் யாருக்கும் எந்த சிரமமும் கொடுப்பதில்லை. இப்படிப்பட்ட பெண்ணை பற்றி சட்டம் என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவள் சொர்க்கம் செல்வாள். கணித்துக்குரியவர்களே, ஒரு மூமின் அண்டை வீட்டாருக்கு அதே போல் யாருக்கும் எந்த சிரமமும் கொடுக்க மாட்டார். அவர் தான் உண்மையான மூமின், அவர் தான் சுருக்கத்துக்கு தகுதியானவர் என்பதை இந்த ஹதீஸ் மூலமாக நாம் விளங்கினோம். நம்ம வந்து ஒரு தவறான புரிதல் இந்த காலத்தில் வந்து ஏற்பட்டிருக்கு. என்ன புரிதல்னா, அண்டை வீட்டார்னா பக்கத்தில் இருக்காங்களே அவங்க மட்டும்தான், அவங்களுக்கு மட்டும்தான் நம்ம சிரமம் துன்பம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கணும். அப்படி இல்லைங்க, நம்ம பக்கத்தில் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்கெல்லாம் இந்த லிஸ்ட்டில் வந்துடுவாங்க, அண்டை வீட்டார் லிஸ்ட்டில் வந்துடுவாங்க. பக்கத்து கடைக்காரங்க, ஒரு வியாபாரம் செய்கிறோம், பக்கத்தில் வியாபாரம் செய்கிறாங்களே அவங்க, அதே போல் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் ஒருத்தன் கூட அவங்க, நம்ம வந்து தெருவில் ரோட்டில் போயிட்டுருக்கோம், பக்கத்தில் யாரெல்லாம் போகிறாங்களோ அவங்க, வாகனத்தில் போயிட்டுருக்கோம், பக்கத்தில் வாகனத்தில் யார் போகிறோம் அவங்க, யாரெல்லாம் பக்கத்தில் இருக்காங்களோ அவங்களாம் இந்த லிஸ்ட்டில் வந்துடுவாங்க. நம்ம கூட வேலை செய்கிறவங்க, கூட பிஸ்னஸ் பண்ணுறவங்க எல்லோருமே அண்டை விட்டாரங்களாம். அவங்களுக்கும் நம்ம தொந்தரவு, நம்மளால் எந்த பாதிப்பும் அவங்களுக்கு ஏற்படக்கூடாது. அப்படி ஏற்பட்டால் அவன் உண்மையான மூமின் அல்ல. ஆகவே இஸ்லாம் எதையெல்லாம் ஒரு மூமினுக்கு தகுதி என்று சுட்டி காட்டுகின்றதோ அந்த அனைத்து தகுதிகளையும் முழுமையாக பெறுவதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.